அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஒருவர் முழு திருப்தியுடன் மனமுவந்து செய்யும் தான தர்மத்தின் பலனானது அவர் கஷ்டப்படும் இக்கட்டான சூழ்நிலைகளில் அவருக்கு தக்க சமயத்தில் துணை நின்று அவரை காக்கும் தர்மம் தலை காக்கும் என்பதையும், ஒருவர் எவ்வளவு நல்லவராகவும் வல்லவராகவும் இருந்தாலும் சேரக்கூடாத தீய நபர்களிடம் சேர்ந்தால் அவருக்கும் அழிவு நிச்சயம் என்பதையும் சொல்லும் மகாபாரத காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை ஒரு சிறிய கதையின் வாயிலாக பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். கர்ணன் சூரிய தேவனின் அருளால் பிறக்கும் போதே கவச குண்டலத்துடன் பிறந்தவன். குந்தி தேவியின் மகனாகவும் பாண்டவர்களுக்கு அண்ணனாகவும் பிறந்தாலும் விதியின் வசத்தால் ஒரு தேரோட்டியின் மகனாக வளர்ந்தான் கர்ணன். சிறந்த வில்வித்தை வீரனாக வளர்ந்த கர்ணன் தான் ஒரு தேரோட்டியின் மகன் என்பதால் தன்னுடைய திறமையை பாண்டவர்கள் கௌரவர்கள் போன்ற அரசர்களிடம் காண்பிப்பதற்கு கர்ணனால் முடியவில்லை. கர்ணா, நீ ஒன்றும் அரச வம்சம் இல்லை, நீ ஒரு தேரோட்டியின் மகன் என்று அங்கிருந்த பெரியவர்களால் விமர்சிக்கப்பட்டான் கர்ணன். எந்தவிதமான ஆதரவும் இல்லாமல் தனி ஒரு ஆளாக நின்று கொண்டிருந்த கர்ணனுக்கு தன்னுடைய ராஜ்யத்தில் ஒரு பகுதியை அவனுக்கு கொடுத்து அந்த நாட்டிற்கே கர்ணனை அரசனாக்கினான் துரியோதனன். தக்க சமயத்தில் தன் மானத்தை காத்து தன்னை ஒரு நாட்டிற்கே அரசனாக்கி தன் திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு கொடுத்த துரியோதனின் உயிர் நண்பனாக மாறினான் கர்ணன். என்னதான் கவச குண்டலங்களுடன் பிறந்தாலும் சாகா வரம் பெற்றிருந்தாலும் வில்வித்தையில் சிறந்த வீரனாகவும் இருந்தாலும் பிறருக்கு அள்ளி கொடுப்பதில் சிறந்த கொடை வல்லலாக இருந்தாலும் துரியோதனனை போன்ற சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்ததால் வஞ்சத்தில் வீழ்த்தப்பட்டான் கர்ணன். தர்மத்தை நிலைநாட்ட தீயவர்களான கௌரவர்களை அழிக்க வேண்டும். ஆனால் சூரிய புத்திரனான பெரும் வில் வீரனான கர்ணன் கௌரவர்களிடம் இருக்கும் வரை துரியோதனனையோ கௌரவர்களையோ அழிக்க முடியாது. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவது இறைவனின் கடமை அல்லவா? எனவே பரம்பொருளான இறைவன் கர்ணனின் சக்தியை, அவனை காக்கும் ஒவ்வொன்றையும் விதியின் மூலமாக ஒவ்வொன்றாக அவனிடமிருந்து பிரிக்கிறார். அதன்படி முதலாவதாக பரசுராமர், அந்தணர்களுக்கு மட்டுமே நான் வில்வித்தையை கற்றுத்தருவேன் என்று வைராக்கியமாக இருந்த பரசுராமரிடம் தான் ஒரு அந்தனர் என்று சொல்லி அவரிடம் வில்வித்தையை கற்றுக்கொண்டான் கர்ணன். ஒருநாள் பரசுராமர் கர்ணனின் மடியில் தலை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது இந்திரன் ஒரு வண்டாக உருமாறி வந்து கர்ணனின் தொடையை துளைத்து மறுபகுதிக்கு வந்தான். அதனால் வந்த இரத்தம் பரசுராமர் மீது பட்டு அவர் தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டார். குருநாதரின் தூக்கம் கலைந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் வழியை பொறுத்து கொண்டான் கர்ணன். ஆனால் பரசுராமரோ, இத்தனை வழியை பொறுத்து கொண்ட நீ நிச்சயமாக அந்தணராக இருக்க முடியாது என தெரிந்து கொண்டு நீ கற்ற பிரம்மாஸ்திரம் வித்தை உனக்கு தக்க சமயத்தில் மறந்து போகட்டும் என சபித்து விட்டார். இரண்டாவது இந்திரன். மகாபாரத போருக்கு முன்பு கர்ணனின் கவச குண்டலங்களை அந்தனர் போல வேடமிட்டு வந்து தானமாக பெற்று சென்று விட்டான் இந்திரன். மூன்றாவதாக ஒரு முனிவருடைய பசுங்கன்று ஒன்று கர்ணனின் தேர் சக்கரத்தில் சிக்கி அடிபட்டு இறந்துவிட்டது. அதனால் அந்த முனிவர் கோபமுற்று, யுத்தத்தில் உனக்கு இக்கட்டான நேரத்தில் உன் தேர் சக்கரம் பழுதுபடட்டும் என சபித்து விட்டார். நான்காவது குந்தி தேவியோ, பஞ்ச பாண்டவர்களில் அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் நீ கொல்லக்கூடாது என்றும், நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மேல் தொடுக்கக்கூடாது என்றும் கிருஷ்ணனின் அறிவுறுத்தலின்படி கர்ணனிடம் வரமாக பெற்றுவிட்டார். ஐந்தாவது சல்லியன். அர்ஜுனனை கொல்ல நாகாஸ்திரத்தை எய்தான் கர்ணன். அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்த ஸ்ரீ கிருஷ்ணரால் உயிர் தப்பினான் அர்ஜுனன். பிறகு இரண்டாவது முறை அர்ஜுனன் மீது நாகாஸ்திரத்தை தொடுக்க வேண்டும் என்றார் சல்லியன். ஆனால் தாய்க்கு கொடுத்த வாக்குறுதியால் அம்பை தொடுக்கவில்லை கர்ணன். அப்போது கர்ணனின் தேர் பள்ளத்தில் சிக்கிக்கொண்டது. அப்போது சல்லியன் தன் பேச்சை கேட்காத கர்ணனை பழி வாங்குவதற்காக அவனுக்கு எந்த உதவியும் செய்யாமல் தேரிலிருந்து இறங்கி ஓடிவிட்டார். அடுத்தது ஆறாவதாக ஸ்ரீகிருஷ்ணர். கர்ணன் எய்த நாகாஸ்திரம் அர்ஜுனனை தாக்காதபடி சரியான நேரத்தில் தேரை தலையில் அழுத்தியதால் தலைக்கு வந்த அம்பு தலைப்பாகையை மட்டும் வீழ்த்தி சென்றது. இதனால் அர்ஜுனன் உயிர் தப்பினான். கர்ணன் எய்த நாகாஸ்திரமும் பயனில்லாமல் போய்விட்டது. இதனால் பள்ளத்தில் மாட்டிய தன் தேரின் சக்கரத்தை மீட்பதற்கு கீழே இறங்கிய கர்ணனை
அர்ஜுனன் சரமாரியாக அம்பு தொடுத்து அவனை வீழ்த்தினான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கர்ணனின் சக்தியை பிடுங்கி கர்ணனின் உயிரை பாதுகாத்து அவனுக்கு பக்கபலமாக இருந்த கவசகுண்டலம், நாகாஸ்திரம் போன்றவற்றை அவனுக்கு உதவ முடியாமல் செய்து அவனை அர்ஜுனன் கையால் அம்பு எய்து கீழேயும் வீழ்த்தினார் ஸ்ரீகிருஷ்ணர். ஆனால் கர்ணனை அழிக்க இவ்வளவு திட்டங்கள், இவ்வளவு முயற்சி செய்தும் அர்ஜுனன் செலுத்திய அம்பால் கர்ணன் கீழே சரிந்தானே தவிர அவன் உயிர் போகவில்லை. அவன் உயிரை எடுக்கவும் முடியவில்லை. தான் இத்தனை அம்புகளை எய்தியும் கர்ணனின் உயிர் பிரியவே இல்லையே என அர்ஜுனன் வியந்து நின்றான். கர்ணன் செய்த தான தர்மங்களின் புண்ணிய பலனே அவன் உயிரை பிரிய விடாமல் அவனை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த ஸ்ரீகிருஷ்ணர், கர்ணன் செய்த தான தர்மங்களின் புண்ணியம் அவனிடம் இருக்கும் வரை அவனது உயிர் பிரியாது என்பதால் தான் ஒரு அந்தனர் போல் வேடமணிந்து வந்து கர்ணனிடம் அவன் செய்த தான தர்மங்களால் கிடைத்த அனைத்து புண்ணியங்களையும் எனக்கு தர வேண்டும் என யாசித்து அதை பெற்றுக்கொண்டான். அதன் பின்னரே கர்ணனின் உயிர் அவனை விட்டு பிரிந்தது. இந்த கதையில் சூரிய தேவனின் ஆசியால் பிறந்த கர்ணனை, யாராலும் அழிக்க முடியாத கவச குண்டலத்துடன் பிறந்த கர்ணனை, சிறந்த போர் வீரனான கர்ணனை, அரிய பல வரங்களையும் வித்தைகளையும் கற்ற கர்ணனை, அள்ளி கொடுக்கும் கொடை வள்ளலான கர்ணனை, அவனை அழிக்க, அவனை வீழ்த்த பல திட்டங்கள் தீட்டியும் பல முயற்சிகள் செய்தும் ஸ்ரீகிருஷ்ணர் உடன் இருந்தும் அவனது சக்தியெல்லாம் இல்லாமல் செய்தும் அவனை அழிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவன் செய்த தான தர்மங்களின் புண்ணியம் அவன் உயிரை காத்தது. அந்த புண்ணியம் அவனை விட்டு நீங்கியவுடன்தான் அவன் உயிர் பிரிந்தது. ஒருவர் மனமுவந்து செய்யும் தான தர்மங்களின் பலன் நிச்சயமாக தக்க சமயத்தில் அவருக்கு உதவி செய்து உறுதுணையாக இருக்கும் என்பதை மறுப்பதற்கில்லை. கர்ணன் நல்லவனாகவும் திறமை மிக்கவனாகவும் கொடை வள்ளலாகவும் இருந்தாலும் போர்க்களத்தில் ஏன் தோற்றான்? ஏன் அவனது உயிர் பறிக்கப்பட்டது? ஏனென்றால் அவன் செய்த ஒரே தவறு சேரக்கூடாத இடம் சேர்ந்ததுதான். தீயவர்களாகிய துரியோதனனிடமும் கௌரவர்களிடமும் சேர்ந்ததுதான் அவன் செய்த பெரிய தவறு. துரியோதனன் தனக்கு செய்த உதவியின் நன்றி கடனுக்காக அதர்மம் செய்த துரியோதனனுக்கு ஆதரவாக நின்று தர்மத்தின் பக்கம் நின்ற பாண்டவர்களை எதிர்த்து போரிட்டான். அதனால் அதர்மம் அழிக்கப்பட்டு தர்மம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் நிலைநாட்டப்பட்டது. இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி.